வெல்கம் பேக் டு அமுதும் நலமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஹோட்டலில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு இந்த ரெசிபியை நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பண்ணி காமிக்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் ஒரு 30 காஞ்ச மிளகாவை போட்டு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அடுத்து காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் இதையும் நல்லா ஊற வைக்கலாம். பொதுவாகவே காலிஃப்ளவரில் புழு இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த புழுலாம் போகிறதுக்காக தான் மஞ்சள் உப்பு சேர்த்த தண்ணியில் இது அரை மணி நேரம் ஊறுது. இப்போ 30 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஊற வச்சிருக்க காஞ்ச மிளகாவோட தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு மிக்சியில் நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். விதையே இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக அரைக்கணும். உங்ககிட்ட ரெட் சில்லி பேஸ்ட் இருந்ததுன்னா ரெட் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவை மட்டும் இதுலேருந்து எடுத்துட்டு மீதியை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன், தேவைப்படும் போது எடுத்துக்குவேன். கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் குட்டியாக கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு தண்ணியில் அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஒரு பஞ்ச் ஸ்ப்ரிங் ஆனியன் இலைகள், 3 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 20 பூண்டு பல் சின்னதாக கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பேப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட், ஒரு பெரிய சைஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, 2 டீஸ்பூன் சர்க்கரை, ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் குட்டியாக நறுக்கினது, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, மற்றும் இந்த காலிஃப்ளவர் பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான கடலெண்ணெய். இந்த கடலெண்ணெய் நாங்கள் வீட்டிலையே ஆட்டினது, எந்த விதமான கலப்படம் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை, சுத்தமான கடலெண்ணெய். எங்கள் கிட்ட 3 எண்ணெய்கள் இருக்குது, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மஞ்சிகன் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பில் பேனை வச்சு அந்த பேனில் கோபி மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணலாம். இந்த எண்ணெய் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். இது லாஸ்ட் இயர் சம்மரில் எங்களோட யூசேஜ்க்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது, இன்னும் 1 வருஷம் ஆகும், இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் மைதா மாவு, சோளமாவு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து, 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பேப்பர் பவுடர் சொல்லியிருந்தேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பேப்பர் பவுடர் மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி மைதா மாவு, சோளமாவு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எந்த விதமான கட்டியும் இல்லை. உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஊறிட்டு இருந்த அந்த காலிஃப்ளவரை தண்ணியை இருத்துட்டு இந்த பேஸ்டில் இதை நம்ம சேர்த்து நல்லா கோட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர முடியும் பொறிச்சு எடுக்கலாம். இதோட கலர் மாறி கோல்டன் ப்ரவுனுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இல்லை நம்ம மஞ்சப்பொடி, மிளகாய் தூள், இல்லை வேறு எந்த கலரிங் ஏஜென்ட்டும் இதில் சேர்க்கலை. ஸோ இது இந்த கலரில் தான் இருக்கும். இந்த ஃப்ரைடு காலிஃப்ளவரை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டார்டர்ஸாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சாப்பிடும் போது நீங்கள் கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா கலர் கொடுக்கும். இது கூட கெச்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுதான் காலிஃப்ளவர் பக்கடாவும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா காலிஃப்ளவரும் நல்லா வறுத்தாச்சு.
இப்போ அடுப்பில் அடிக்கடமான பாத்திரம் வச்சு காலிஃப்ளவர் வறுத்த எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால அந்த எண்ணெயை இதில் ஊற்றிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ பொடியாக நறுக்குன இஞ்சியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்குறேன். அதோடய பச்சை ஸ்மெல் போகிற முடியும் நல்லா வதக்கணும். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியனையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வதக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே நம்ம சுவைக்கேற்ப தேவைக்கேற்ப தான் சேர்த்துக்கணும். இது கூட மீதி இருக்க 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடரையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ஒரு 4-5 தக்காளியை எடுத்து அரைச்சி வடிகட்டி அதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பேஸ்ட்டாக வரும். அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தேவைன்னா ஹர்ப்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். அவ்வளோதான், டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடும். டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சைனீஸ் ரெசிபி எல்லாத்துக்குமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட, நான் செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னாக்க இந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றலாம் அடிப்பிடிச்சிரும். மீதி இருந்த சோள மாவு, மைதா மாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த கிரேவியில் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா இது கொஞ்சம் திக்னஸ் பண்ணும், இந்த கிரேவியை நல்லா திக்னஸ் பண்ணும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிய வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வந்து வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். எல்லா காலிஃப்ளவர்லேயும் இந்த கிரேவி கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இலைகளை இதில் மேலே தூவி விடுறேன். தூவி விட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடி. ரொம்ப ஈஸியான இந்த கோபி மஞ்சூரியன் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்குள் உங்களை உடனே வந்து சேரும். நன்றி.